இப்போ இப்போ ஓகே. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருங்க, என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இங்கே தான் விட்டுருக்குறோம். ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம் கிளாஸுக்கு. ஸோ ரெஸ்கியூ ரெமிடின்றது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரெமிடி அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸு என்ன மாதிரி எடுத்துருக்கிறாரு, எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு டாக்டர் பேட்ச்ன்றது, இதற்கு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸு யூடியூப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு தியரிட்டிக்கலாக ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத கிளாரிட்டியாக கொடுக்குறேன், எல்லாருமே கேளுங்கள். ரெண்டே மெத்தடாக டாக்டர் பேட்ச் யூஸ் பண்ணியிருக்காரு மருந்து எடுக்கிறதுக்கு, ஒன்று சன் மெத்தட், இன்னொன்று பாயிலிங் மெத்தட். ஸோ இந்த ரெண்டே மெத்தட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் தான் வந்து சன் மெத்தட். ஸோ இந்த சன் மெத்தட் எப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணீர். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம எல்லாரும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா டிஎம் வாட்டர்னா என்ன, ஸோ டிஎம் வாட்டர் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கு வந்து பல குவஷின்ஸ் வருது. டிஎம் வாட்டர்னா எங்கே, அதோடைய அவைலபிலிட்டி எங்கே கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எங்கிட்ட இல்லை. ஸோ ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், நான் வாங்குறது எல்லாமே ஹோல்சேலாக வாங்குறதுனால மருந்து எடுக்கிறேன், பல மருந்துகள் எடுத்துகிட்டே இருக்கிறேன். ஸோ அரௌண்ட் 300 ஃப்ளவர்ஸ் கிட்ட நான் எடுக்கிறேன்னா அதுக்கெல்லாம் ஹோல்சேலாக வாங்குறேன். 1 லிட்டர் வேணும், 2 லிட்டர் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து மழை தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இயற்கையே உங்களுக்கு அதுக்கான கிஃப்டை கொடுத்துரும். ஸோ இந்த மழை தண்ணீரை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலர்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாரிட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ இது வந்து மழை தண்ணீர் 0 PPM. ஸோ PPMனா அகைன் அதில் ஒரு பல டவுட்ஸ் வருது. ஸோ நீங்கள் மழை தண்ணீரோட இப்போ பிபிஎம்னா என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அது வந்து எப்படி பால் வாங்குறனா 1 லிட்டர் கொடுங்கன்னு கேட்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தண்ணியோடைய கான்சன்ட்ரேஷனுக்கு பேர் தான் வந்து பிபிஎம். தண்ணியில் எவ்வளோ வந்து மினரல்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்து தாதுப்புக்களும் எல்லா மாதிரியான மினரல்ஸுங்க இருக்குது அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து மினரலைஸ்டு வாட்டர், டீமினரலைஸ்டு. அதுக்கு என்ன மீனிங்னா மினரலே இல்லாத வாட்டர், 0 PPM. அதுக்கு பேர் தான் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன். ஸோ அதெல்லாத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட மழை தண்ணீர் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மழை தண்ணீர் வரப்போ அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பார் டாக்டர் பேட் ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை ஸ்ப்ரிங் வாட்டர்னால் வந்து இந்த மாதிரி 0 PPM இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாமே, மழை தண்ணீர் எல்லாமே வந்து கரெக்டான ஒரு இது. ஸோ இந்த மழை தண்ணீரை எடுத்துக்கணும். அங்கே வச்சுருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணிக்கணும், ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து அதோடைய வைப்ரேஷன்ஸ் போகும் அப்படின்றதுனால அந்த பவுல் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதில் வந்து பாதியோ இல்லைனா இந்த மாதிரி இந்த இப்போ இதில் இருக்குது பாருங்கள், இந்த இமேஜில் முக்கால்வாசி கிட்ட வந்து தண்ணியை ஊற்றி வச்சிடணும். அது வந்து எப்படின்னா அந்த ஃப்ளவர் மேலே போட்டால் மிதக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ளவர் பிளாசமாக இருக்கிறப்ப தான் காலையில் 7 மணி. ஸோ 7 மணிக்கு உள்ளே நீங்கள் மலரை எடுத்துடணும். அப்போ தான் வந்து அது கம்ப்ளீட்டாக மலர்ந்துருக்கும். அதுக்கு மேலே ஆஸ் டே ப்ராக்ரெஸ் அந்த நாட்கள் அந்த நாள் வந்து இப்போ 8 மணி, 9 மணி, 10 மணி ஆக ஆக அதோடய எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ மார்னிங் எடுக்கணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு அங்கே பாருங்கள், எல்லா ஃப்ளவருமே வந்து கம்ப்ளீட்டாக மலர்ந்துருக்குது பாருங்கள் அந்த இமேஜில். ஸோ இந்த சன் மெத்தடில் நீங்கள் மருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் கம்ப்ளீட்டாக வந்து அழகாக மலர்ந்துருக்கணும், கம்ப்ளீட் பிளாசமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால்தான் வந்து நீங்கள் இந்த சன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அந்த ஃப்ளவர்ஸை அப்போ தான் பிக் பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸை. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 ஃப்ளவர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ 4-5 ஃப்ளவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த 4-5 ஃப்ளவர்ஸை எடுத்து நம்ம எந்த பவுல் வச்சுருக்கிறீங்களோ அந்த பவுலில் வாட்டர் இருக்கிறது இல்லையா ஆல்ரெடி அந்த மழை தண்ணீர், அதில் வந்து நீங்கள் போட்டு வச்சிடணும். ஸோ அந்த அந்த வாட்டரில் நீங்கள் அந்த ஃப்ளவர்ஸை போட்டு வச்சுட்டு 4 hours அப்படியே விட்டுறணும். அதாவது இப்போ 7 மணிக்கு எடுக்கிறீங்கன்னா 7:30 ஆகுதுன்னா 8, 9, 10, 11. ஸோ 11:15 வரைக்கும் மேக்ஸிமமாக. ஸோ ஒரு 4 hours வந்து சூரிய ஒளி கம்ப்ளீட்டாக வந்து படணும். இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஃப்ளவரில் கூட வந்து சூரிய ஒளி படாமல் இல்லை பாருங்கள். எந்தெந்த ஃப்ளவர்ஸ் அங்கே இருக்குதோ எல்லா ஃப்ளவர்ஸ்லேயுமே வந்து அந்த சூரிய ஒளி கம்ப்ளீட்டாக படணும். இதில் வந்து டாக்டர் பேஜ் ரொம்ப நுணுக்கமாக எடுத்திருப்பார். ஸோ இந்த ஃப்ளவர் எடுக்கக்கூடிய அந்த மெத்தட்ஸும் சரி, அந்த மருந்து எடுக்கக்கூடிய அந்த மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைத்தடம் பற்றக்கூடாது. ஹியூமனுடைய எந்த ஒரு அதாவது அவருடைய விரல் வந்து சப்போஸ் பட்டுட்டா கூட அந்த தண்ணியில் எடுத்து ஊற்றிடுவார். ஸோ இதெல்லாம் தான் அதோடைய டீட்டெயில்ஸு. அவ்வளோ டீட்டெயில்டாக அவ்வளோ நுணுக்கமாக வந்து மருந்து எடுத்திருப்பார்.
அந்த ஃப்ளவர்ஸை நீங்கள் எடுத்து போட்டுட்டு இப்போ ரெண்டு மூணு ஃப்ளவர் அட் ஏ டைமில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதோடைய ஷேடோ எதுவும் படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த அந்த கேன், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் பவுல் இருக்குன்னா தேவையான இன்டர்வலில் வைக்கணும், தேவையான கேப் விட்டு தான் நீங்கள் வைக்கணும். பக்கத்து பக்கத்தில் அப்படி ஒட்டி வச்சு அப்படி அதை வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ அதுக்கு எவ்வளோ கேப் விடணுமோ அவ்வளோ கேப் விடணும். அந்த இடத்துல சூரிய ஒளி கம்ப்ளீட்டாக படணும், அந்த இடத்துல சூரிய ஒளி கம்ப்ளீட்டாக பட்டிருக்கணும். அந்த ஃப்ளவர்ஸோடைய வைப்ரேஷன்ஸ் அப்போ தான் இறங்கும். ஸோ ஏன் நம்ம மழை தண்ணீர் யூஸ் பண்ணுறோம், இது வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன் நம்ம மழை தண்ணீர் யூஸ் பண்ணுறோம், ஏன் வந்து நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணியோ குழா தண்ணியோ யூஸ் பண்ணுறது இல்லைன்னா அதில் ஆல்ரெடி மினரல்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஆல்ரெடி மினரல்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு மேலே இதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் இறங்காது. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. மழை தண்ணீரில் வந்து ஜீரோ பிபிஎம்னா என்ன மீனிங்னா அதுக்கு நாலேஜே இல்லை. ஆக்சுவலாக வந்து வாட்டர் ஹேஸ் நாலேஜ். ஸோ நீங்கள் அதெல்லாமே இதில் இதெல்லாம் தான் வந்து நம்மளை ஒரு ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பார்க்குறப்பவும் சரி, சயின்டிஃபிக்காக பார்க்குறப்பவும் சரி, வாட்டர் ஹேஸ் நாலேஜ். ஒரு தண்ணீருக்கு வந்து எந்த ஒரு தண்ணியாக இருந்தாலும் நாலேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜீரோ பிபிஎம்மாவோ மழை தண்ணீராக இருக்கிறப்போ அப்போ தான் வந்து அது ரெடி டு கிராஸ்பாக இருக்கும். நீங்கள் அந்த டைமில் வந்து இந்த ஒரு ஃப்ளவர்ஸை போட்டிங்கன்னா அதோடைய கம்ப்ளீட் வைப்ரேஷன்ஸ் அந்த அந்த தண்ணிக்கு இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி தண்ணி இருக்கிறது தான் வந்து இந்த மலர் மருந்தில் நீங்கள் எடுக்க போகக்கூடிய இந்த மதர் டிஞ்சர் அப்படின்றது. ஸோ இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த பவுலில். இதை எடுத்து வச்சுட்டிங்கன்னா இதே மெத்தட் தான் நான் சொல்கிறேன், இந்தியன் ஃப்ளவர்ஸ்க்கும் சேம் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியன் ஃப்ளவர்ஸில், இப்போ வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா 200-300 ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கிறோன்னு. இதுக்கு மேலே நான் இன்னொரு 200 ஃப்ளவர் நான் எடுக்க போகிறதா இருந்தாலும் இதே மெத்தட் தான் நான் பயன்படுத்துவேன். சன் மெத்தட், பாயிலிங் மெத்தட்ஸ் தான் நான் வந்து பயன்படுத்துவேன். ஸோ கம்ப்ளீட்டாக பிளாசமாக இருக்கணும். பூக்கள் இருந்துச்சுன்னா சன் மெத்தடு. ஸோ வந்து பூக்கள் இல்லாமல் இருக்காது, சிலதுக்கு வந்து பூக்கள் இருக்கும். ஆனால் வந்து இப்போ சென்னாயிருவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னாயிருவியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்காது, அந்த சீட்ஸை தான் வந்து சில பேர் ஃப்ளவர்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து சில இது இருக்கிறதுனால ஃப்ளவர் இருக்குதுன்னா நீங்கள் அதை சன் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா நீங்கள் அதை பாயிலிங் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சன் மெத்தடில் சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஃப்ளவர்ஸை எடுக்கணும், 4 hours வைக்கணும், ரெடி பண்ணியிருக்கிறத ப்ரிசர்வேஷன் பயன்படுத்திக்கலாம். ஸோ ப்ரிசர்வேஷன் டாக்டர் பேட்ச் யூஸ் பண்ணதை நான் சொல்கிறேன், பிராண்டி யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டாக்டர் பேட்ச் அவருடைய புக்கில் என்ன யூஸ் பண்ணியிருப்பார்னா ப்ரிசர்வேஷனை பிராண்டி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதில் வந்து பல க்வெஷ்சன்ஸ் இருக்குது, நான் இது ஒன்றுத்துக்கு மட்டும் தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும், பிகாஸ் டாக்டர் பேட்ச் யூஸ் பண்ணது அதுதான். ஸோ நான் டாக்டர் பேட்ச் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாரோ அதை தான் என்னால் சொல்ல முடியும் இந்த கிளாஸில். இவர் அவர் வந்து பிராண்டி யூஸ் பண்ணியிருக்காரு, ஆர்கானிக் ஃப்ரெஞ்ச் பிராண்டி. ஸோ அதை தான் வந்து அவர் ப்ரிசர்வேஷனாக பயன்படுத்தியிருப்பார் டாக்டர் பேட்ச். ஸோ 50% இங்கே வச்சுருக்கக்கூடிய மதர் டிஞ்சரும், 50% நம்மளுடைய ப்ரிசர்வேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் வந்து இந்த மலர் மருந்து அப்படின்றது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. இந்தியன் ஃப்ளவர்ஸுக்கும் இதே சேம் மெத்தட் தான். இப்போ நான் சொன்ன அதே மெத்தட் தான். இப்போ நான் அதில் வந்து பல டெக்னிக் சொல்லியிருக்கேன், இது இந்த மாதிரி இருக்கணும். ஸோ க்ரைட்டீரியா நீங்கள் கரெக்டாக எடுக்கிறப்போ தான் வந்து மருந்துங்க வேலை செய்யும். ஸோ வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சீந்தில் கொடியிலேருந்து எடுக்கிறீங்க, ஆடாதொடையிலேருந்து எடுக்கிறீங்க, இம்பூரிலேருந்து எடுக்கிறீங்கன்னா அந்த ஃப்ளவரை கரெக்டாக நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுக்க இப்போ நான் சொன்ன மெத்தட்ஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் கம்ப்ளீட்டாக அதோடைய மலருடைய வைப்ரேஷன்ஸ் இருக்கோ, கம்ப்ளீட்டாக அது கரெக்டாக போய் வேலை செய்யும். ஸோ அதனால் வந்து நீங்களும் ரொம்ப நுணுக்கமாக எடுக்கணும் இந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து நீங்கள் மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா. ஸோ சன் மெத்தட்னா இவ்வளோ தான். ஸோ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பாயிலிங் மெத்தட். ஸோ இந்த பாயிலிங் மெத்தடுக்கு இன்னொரு என்ன பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொதிக்க வைக்கும் முறை. ஸோ வந்து ஒரு விஷயத்தை கொதிக்க வச்சு நம்ம எடுப்பார். ஏன்னா இங்கே என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த பாயிலிங் மெத்தடுடைய அந்த இமேஜில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் இருக்கக்கூடிய ரூட்டு, லீஃபு, ஸ்டெம்மு, என்ன வேறு என்னென்ன இருக்குது, சீட்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அந்த பிளான்ட்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன பொருட்கள் இருக்கோ, என்னென்ன மாதிரியான திங்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே போட்டு செய்யக்கூடியது தான் வந்து பாயிலிங் மெத்தட். ஸோ பாயிலிங் மெத்தடில் அதுலேயே நம்ம சிம்பிளாகவே புரியுது, கொதிக்க வைக்கும் முறை. ஸோ இந்த பாயிலிங் மெத்தட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொதிக்க வைக்கும் முறை. ஸோ இது எல்லாமே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டேன் நான் யூடியூப்ல. ஸோ நீங்கள் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்குறப்ப இன்னும் ஈஸியாக புரியும். ஆனாலும் கிளாஸுக்கு வந்திருக்கிறதுனால ஒரு தியரிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்றதுனால இங்கே எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன் நான். இந்த பாயிலிங் மெத்தட் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொதிக்க வைக்கிறது, எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, அந்த கலெக்ட் பண்ணதை அகைன் ரெயின் வாட்டர். ஸோ இந்த ரெயின் வாட்டரில் நீங்கள் அதை போட்டுட்டு கொதிக்க வைக்கணும். ஸோ நீங்கள் அதை ஒன்ஸு கொதிக்க வைக்கிறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா அதோடைய எசன்சஸ் எல்லாம் இறங்கும். ஸோ அதுவும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அகைன் நீங்கள் ரெயின் வாட்டர் தான் அங்கே யூஸ் பண்ணணும். சாப்பிட்றத குடிக்கிற தண்ணியோ குளிக்கிற தண்ணியோ இதில் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஊற்றிட்டு போட்டுட்டு நல்லா அதை கொதிக்க வைக்கணும். எவ்வளோ நேரம்னா டாக்டர் பேட்ச் ½ hour அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு.
ஸோ ஹாஃப் அன் அவர் நல்லா அதை கொதிக்க வச்சுட்டு அதை வந்து கூல் டவுன் பண்ணணும். ஸோ அந்த கொதிக்க வச்ச அந்த மதர் டின்ச்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கூல் டவுன் பண்ணி வச்சிடணும். ஸோ கொஞ்ச நேரம் அது கூல் டவுன் ஆகிட்டு ஒரு டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகி வரும். ஸோ அந்த ஒன்ஸ் அந்த டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகி வந்துடுச்சுன்னா அதுக்கு அப்புறமா சேம் 50% மதர் டின்ச்சர் 50% ப்ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரெண்டு மெத்தடுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் அதில் நம்ம எவ்வளோ நுணுக்கமாக பண்ணுறோம், எவ்வளோ க்ளீனாக பண்ணுறோம், எவ்வளோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத வைத்து தான் நமக்கான அந்த மருந்துங்க வேலை செய்யக்கூடிய ரிசல்ட்டுங்க வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் சன் மெத்தட், பாயிலிங் மெத்தடில் வேறு எதுவும் பெருசாக நம்ம பண்ண வேண்டியதோ எதுவும் பெரிய ஒரு பொருட் செலவோ எதுவும் இருக்காது, ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுதான் சன் மெத்தட் அண்டு பாயிலிங் மெத்தட். ஸோ புக் ரெக்கமெண்டேஷன் அடுத்தது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் இதை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் சில முக்கியமான சயின்டிஸ்டோடைய புக் எல்லாமே இங்கே எழுதியிருக்கிறேன். பல புக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, அதில் வந்து ரொம்ப முக்கியமான புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறேன். இதனால் உங்களுக்கு ஒரு குட் நாலேஜ் கிடைக்கும் இன்னும் ஃபர்தராக இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதில் முதல் புக் வந்து தி 12 ஹீலர்ஸ் அண்ட் தி அதர் ரெமிடிஸ். இதுதான் வந்து நம்ம டாக்டர் பேட்ச் எழுதின புக்கு. ஸோ டாக்டர் பேட்ச் இந்த ஒரே ஒரு புக்கை எழுதிட்டு அவ்வளோதான், இதுக்கப்புறமா வேறு எதுவும் தேவையில்லை. கலெக்டட் ரைட்டிங்ஸ் ஆஃப் எட்வர்ட் பேட்ச்ன்னு இன்னொன்று இருக்குது. ஸோ அதெல்லாமே அது ஃபர்தர் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இதில் என்னன்னு பற்றி பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த கம்ப்ளீட் எமோஷன்ஸ் இருக்கும். தி 12 ஹீலர்ஸ் அண்ட் தி அதர் ரெமிடிஸ் பை எட்வர்ட் பேட்ச், இதுதான் வந்து அவர் எழுதின புக்கு. இவ்வளோ தான் எமோஷன்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுதான் டாக்டர் பேட்சும் வந்து எழுதியிருப்பார். இதிலிருந்து நம்ம ஃபர்தராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் வந்து இந்த அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கிறது. அந்த அட்வான்ஸ்மெண்ட்டே வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். ஸோ இதில் வந்து அந்த எமோஷன்ஸ் என்ன எமோஷன் என்ன பண்ணுது அப்படின்றத கிளியராக அந்த புக்கில் எழுதியிருப்பார். தி 12 ஹீலர்ஸ் அந்த அதர் ரெமிடிஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கக்கூடியது, அமேசான் மாதிரி வெப்சைட்ஸ்லையோ. ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரலாம். நீங்கள் இது எல்லாமே ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரியான வெப்சைட்ஸில் இதெல்லாமே பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இதுதான் வந்து இந்த ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த லாங்குவேஜ் ஆஃப் பிளான்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ இந்த லாங்குவேஜ் ஆஃப் பிளான்ஸ் அந்த அதோடைய டீட்டெயில்ஸு, மலர், அது எல்லாமே வந்து இந்த புக்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜூலியன் பெர்னார்ட் அப்படின்றவர் தான், நான் ஃபஸ்ட்டே அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொன்னேன். அவரோட புக்கை நான் ஃபைனலாக சொல்கிறேன் அப்படின்றதும் நான் சொன்னேன். ஸோ அவருடைய புக்கு இது தான் தி பேச்சுலர் ஆஃப் ரெமிடிஸ் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டன் பை ஜூலியன் பெர்னார்ட். ஸோ இந்த ஒரு புக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு, நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ண வேண்டிய புக்கு. லாங்குவேஜ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இதை வந்து ஜென்ரலான பாட்டனி நாலேஜும் இருக்கணும், பிளான்ஸுடைய நாலேஜும் இருக்கணும், அப்படி இருந்தால் இந்த புக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இது என்ன இப்படி இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம்ன்றதுக்காக சொல்கிறேன். நிறைய பாட்டனி திங்ஸ் இருக்கும், பிளான்ஸ் பற்றி அதிகமாக இருக்கும் அதில். அதை எல்லாருமே வந்து நம்ம இப்போ நான் சொல்கிறதப்போ உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதை படிக்கிறப்போ சம்டைம்ஸ் மேபி அது டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற அந்த புக்கு. அடுத்தது வந்து டயட்மர் கிராமர் அப்படின்றது வந்து ஹீலிங் எமோஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் காசஸ் ஆஃப் இல்னஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார், நியூ பேட்ச் ஃப்ளவர் தெரப்பீஸ்னு. இவரும் வந்து நம்மளுக்கு தேவையான ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஷின்ஸுக்கும் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருப்பார். இல்லை ஃபர்தராக வந்து எமோஷன்ஸுக்கே பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இந்தந்த மாதிரி இருக்குது, இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கான அது ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ டிஃப்ரென்சஸ்ஸு, கிளாசிஃபிகேஷன்ஸு, ஸோ அதெல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த புக்கு பயன்படும். அடுத்தது நோரா வீக்ஸ் மேடம். ஸோ நோரா வீக்ஸ் மேடம் பற்றி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ அந்த நோரா வீக்ஸ் அவங்களுடைய புக்கு வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதுதான் தி மெடிக்கல் டிஸ்கவரிஸ் ஆஃப் எட்வர்ட் பேட்ச் தி ஃபிசிஷியன் அப்படின்ற இந்த புக்கு. ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு. இதில் தான் வந்து டாக்டர் பேட்ச் அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும், கம்ப்ளீட்டாக அதோடைய ஹிஸ்ட்ரி இருக்கும். அவர் எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார், எந்த மாதிரியான எப்படியெல்லாம் வந்து இந்த மெடிக்கல் கவுன்சிலிருந்து அவருக்கு சரியான ப்ரெஷர் வரும். ஏன்னா அவர் வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக இருந்தவர். ஸோ அந்த எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கிறவங்க வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் பண்ணுறாங்க, அதே இது வச்சு பண்ணுறப்பனா அப்போ எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்கும்னு சொல்லி பாருங்கள் அவங்களுக்கு. ஸோ அந்த ப்ரெஷரெல்லாம் ஹேண்டில் பண்ணி கூட நான் மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்வேன் அப்படின்னு செஞ்ச இவருக்கு என்ன எந்த மாதிரி ஒரு மனிதன்னே சொல்ல முடியல இவங்க எட்வர்ட் பேட்சர். உண்மையாகவே அவருக்கு மிகப்பெரிய சல்யூட் சொல்லணும். எவ்ரிடே அவருக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு எட்வர்ட் பேட்சுக்கு ஒரு பெரிய சல்யூட்டும் ஒரு தேங்க்ஸும் சொல்லுங்கள். இவ்வளோ ஒரு ஹீலிங் திங்ஸை ஈஸியாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நோரா வீக்ஸ் மேடம்க்கும் நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், இந்த உலகத்துக்காக அதை பரப்பியிருக்கிறாங்க. நம்ம ஜூலியன் பெர்னார்ட் சாருக்கும் அதுக்கு நம்ம தேவையான தேங்க்ஸ் சொல்லணும். அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் இந்த மலை மருந்துகளை டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறவங்க இவங்க எல்லாம் தான்.
அண்டு இவங்க வந்து மிக்சர் ஸ்கீஃபர்ன்றவங்க. ஸோ இந்த மாதிரி பல சயின்டிஸ்ட்டுங்க இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி பேச்சுலர் ஆஃப் ரெமடிஸை கரெக்டான வழியில் கொண்டு போனது. ஸோ வந்து இதுலேயே வந்து பல புக்ஸு என்கிட்ட நிறைய பேர் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறவங்க கூட சொன்னாங்க, ஃபீவர் கோல்டுக்கெல்லாம் கூட சில புக்கில் ரெமடிஸ் இருக்காமா. ஸோ நல்லவேளை அந்த மாதிரி புக்ஸ்லாம் நான் இதுவரையும் படிக்கவே இல்லை. ஸோ இந்த ஃபீவர் ரெமடி, ஃபீவருக்கு, கோல்டுக்கெல்லாம் வந்து மலர் மருந்துகளையே கொடுத்துருக்குறாங்களாம்மா. இந்த மாதிரி கிராப் ஆப்பிள் பீச்சு அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்குதுன்னு. தயவு செஞ்சு அந்த புக்கை டாக்டர் பேட்ச் எப்படி குப்பையில் போட்டு எரிச்சாரோ அதே மாதிரி நீங்கள் எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன் நான். அந்த மாதிரி புக்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்காதீங்க. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டான மிஸ்கைடிங் புக்கு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எமோஷ்னல் ஆஸ்பெக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தான் வந்து மலர் மருந்து அப்படின்றது. ஸோ அதிலலாம் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் தான் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தமிழில் வேணும் சார் எனக்கு. இப்போ நான் வந்து மோஸ்ட்டாக நான் உண்மையாக சொல்கிறேன், நான் நிறைய தமிழ் புக்கை விட இங்கிலீஷ் புக் நிறைய படிச்சிருக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து இங்கிலீஷ் நான் வந்து நிறைய நான் சஜஸ்ட் பண்ணுறது. நான் படித்த தமிழ் புக்கிலேயே ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு தமிழ் புக்கு இந்த வீட்டுக்கு வீடு மலர் மருத்துவம் அப்படின்றது, ரிட்டன் பை பூங்காவனம். ஸோ இந்த பூங்காவனம் அப்படின்றவர் வந்து வீட்டுக்கு வீடு மலர் மருத்துவம் அப்படின்றது எழுதியிருக்காரு. எல்லா புக்குமே நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான புக்கு. நெக்ஸ்ட் அண்ணாதுரையோட புக்கும் இருக்குது, ஆனால் இதை வந்து அது அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. அது ஜெராக்ஸாக இருக்குது, பிடிஎஃபாக இருக்குது, சம் சில வார்த்தைங்க மிஸ் ஆகிருக்கு, ரொம்ப ஓல்டு புக் அது. ஸோ அதை விட நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப சர்ச் பண்ணி ரொம்ப குழப்பமடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம பூங்காவனம் புக்கே நான் வந்து கொடுத்துருக்குறேன். வீட்டுக்கு வீடு மலர் மருத்துவம் ரிட்டன் பை பூங்காவனம். இந்த புக்கும் வந்து ரொம்ப கிளியராக வந்து கிளாசிஃபிகேஷன்ஸும் எந்தெந்த மாதிரி மருந்துங்க வேலை செய்யுது. ஸோ என்கிட்ட வந்து தமிழ் புக் யாருன்னா ரெக்கமெண்டேஷன் கேட்டாங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புக்கு இது தான். ஸோ இது நீங்கள் எல்லாருமே வாங்கி வச்சு பயன்படுத்திக்கலாம். அண்டு இது வந்து ஜென்ரல் டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணிடுறேன் எல்லாருக்குமே. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க, அதுக்கான குறிப்பிட்ட டைம் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றத என்னுடைய எய்ம். இந்த கிளாஸ் நடத்தும் போது எவ்வளோ டீட்டெயில் நீங்கள் கற்றுக்க முடியும், எவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியும், கிளாரிட்டி வேணுன்றதுனால தான் வந்து என்னால் கம்ப்ளீட்டாக அந்த ஆன்சர்ஸை சொல்ல முடியல. ஸோ அதுக்காகவே நான் வந்து இதெல்லாம் தான் வந்து ஜென்ரல் டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் டவுட்ஸை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு தான். ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் போடுங்க, வாட்ஸ்அப்பில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். டவுட்ஸ் இருந்தாலும் சரி, கன்சல்டேஷனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் இந்த ஜென்ரல் டவுட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலர் மருந்தை வேற ஒரு மருந்தோடு எடுத்துக்கலாமா. ஸோ இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது, மலர் மருந்தை வேற ஒரு மருந்தோடு எடுத்து சாப்பிட்லாமான. கண்டிப்பாக சாப்பிட்லாம். மலர் மருந்து மனதில் போய் வேலை செய்யக்கூடிய மருந்துங்க. அதனால் வந்து நீங்கள் இதை வந்து வேறு எத்தனோ ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா, அலோபதி எந்த ஒரு மருந்தை கூடவுமே நம்ம மலர் மருந்தை கட்டாயமாக எடுத்துக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்தது சார், பில்ஸு பெஸ்ட்டாக லிக்விட் பெஸ்ட்டாக சார்? ஸோ இந்த ஒரு கேள்வி வந்து உங்கள் எல்லாருக்குமே வருது, பில்ஸு பெஸ்ட்டாக லிக்விட் பெஸ்ட்டான்னு. ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நீங்கள் அதுக்கான ஆன்சர் சொல்லுவீங்க. ஃப்ரீக்குவன்சின்றது ஒரு சொட்டில் என்ன இருக்கோ நூறு சொட்டிலையும் அதே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லிக்விடாக சாப்பிட்டாலும் அதே எஃபெக்ட் தான், பில்ஸாக சாப்பிட்டாலும் அதே எஃபெக்ட் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுவுமே வரி பண்ணிக்கவே வேண்டாம். நான் வந்து எப்பயுமே பில்ஸாக தான் எல்லாருக்குமே கொடுப்பேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு பில்ஸாக தான் கொடுப்பேன். ஏன்னா பில்ஸ்லேயும் அதே எஃபெக்டிவ்னஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நான் எடுக்கிறதா இருந்தாலும் பில்ஸாக தான் எடுப்பேன். அதுதான் வந்து ஒரு குட் வே டு இன்டேக் மெடிசன். ஸோ லிக்விடாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை, லிக்விடாகவும் எடுத்துக்கலாம், பில்ஸாகவும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, லிக்விடில் வந்து நாலு சொட்டு ஊற்றி சாப்பிட்றோம், பில்ஸில் வந்து அதே நாலு சொட்டு இருக்குது, அந்த மாதிரியான பல கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வேறு வருது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இட் இஸ் ஏ ஃப்ரீக்வன்சி மெடிசன், இட் இஸ் என் எனர்ஜி மெடிசன், ஃப்ரீக்வன்சி மெடிசன். ஸோ அதை தான் வந்து அகைன் அண்ட் அகைன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி யூனிவர்ஸ், திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். ஸோ ரிட்டன் பை டெஸ்லா. ஸோ அதை தான் நீங்கள் அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி கான்செப்ட்ஸில் நீங்கள் இதை யோசிக்கும் போது தான் மலர் மருந்தை இன்னும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ பில்ஸாகவும் சாப்பிட்லாம், லிக்விடாகவும் சாப்பிட்லாம். மை ரெக்கமெண்டேஷன் இஸ் குட் ஃபார் போத், ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுமே நல்லது தான். அதுதான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஸோ இஸ் தேர் எனி சைட் எஃபெக்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் இருக்கா மலர் மருந்து சாப்பிட்றப்போ? சைட் எஃபெக்ட் இருக்கானா? அது ஒருவேளை உடம்புல போய் வேலை செஞ்சால் வேணால் சைட் எஃபெக்ட் இருக்கலாம். நம்ம மருந்து எல்லாமே மனதில் வேலை செய்யுது, இட் ஆக்ட்ஸ் த்ரூ தி சோல். அண்டு நம்ம எடுக்கக்கூடிய மலர்கள் எடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் இப்போ ரெண்டு பார்த்தோம், சன் மெத்தட் அண்ட் பாயிலிங் மெத்தட்ன்ற ரெண்டு மெத்தட் பார்த்தோம். இந்த ரெண்டு மெத்தட்லையுமே எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் கெமிக்கலுமே ஆட் பண்ணல, கால்சியமோ பாஸ்பரஸோ எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணலை, நேச்சுரலான மெத்தட்ஸ் ரெண்டுமே. ஸோ டாக்டர் பேட்ச் எப்படி வந்து நேச்சருக்கு போனால் தான் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ, அதே மாதிரி இந்த மெத்தட்ஸும் ரொம்ப நேச்சுரலான மெத்தட்ஸு, எடுத்துருக்கிறதும் ஃப்ளவர்ஸில் இருந்து தான். அதனால் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை இந்த மலர் மருந்துக்கு. எனி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன், அடுத்தது இந்த ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வரக்கூடியது, ஏதாவது ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா?
இதை சாப்பிட்றப்போ வந்து பத்தியம் இருக்கணுமா? கட்டாயமாக கிடையாது. இந்த மருந்து சாப்பிட்றப்போ நீங்கள் எந்த சாப்பாடு வேணால் சாப்பிட்லாம், உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் செய்யலாம். நான் வந்து என்கிட்ட டயபெட்டிக் சுகருக்கு மருந்து வாங்குறவங்களே வந்து, சார் நான் டீயில் சக்கரை போட்டு குடிக்கலாமான்னு கேட்டால் கூட குடிங்கன்னுவேன். ஏன்னா ரூட் காஸ் வந்து சக்கரை போட்டு குடிக்கிறது கிடையாது, அவங்களுடைய மனது தான் அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியும். அதனால தான் வந்து நோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன், இதில் வந்து எந்த ஒரு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். இது நீங்கள் வந்து வயசானவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இது. பத்தியம் இல்லை, எந்த ஒரு பத்தியமும் இருக்க வேண்டாம். ஸோ இது வந்து உடனே இன்னொரு கேள்வி வருது, பிஃபோர் ஃபுட் ஆர் ஆஃப்டர் ஃபுட், சாப்பிடும் முன்னா சாப்பிடும் பின்னான்றது அந்த ஒரு கான்செப்டும் நம்ம மலர் மருந்தில் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட் யூசர் ஃப்ரெண்ட்லி. எவ்வளோ வந்து நம்ம டாக்டர் பேட்ச் யோசிச்சிருக்காரு பாருங்கள், எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சுட்டார். அதை சாப்பிடும் முன் சாப்பிட்றோம்னா அதே எஃபெக்ட் தான், சாப்பிட்ட பின் சாப்பிட்றோம்னா அதே எஃபெக்ட் தான். ஸோ அதனால் வந்து சாப்பிடும்னு சாப்பிடும் பின்னர் அந்த கான்செப்டே கிடையாது. நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போ சாப்பிட்லாம். ஸோ விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. ஸோ இவர் வந்து சொல்லியிருப்பார், மெடிக்கல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் எல்லாமே மலர் மருந்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார் அவர். ஏன்னா இந்த மாதிரி சாப்பிடும்னு சாப்பிடும் பின்னது ஒரு ட்ராபேக்கு, பத்தியன்றது ஒரு ட்ராபேக்கு, பொட்டன்சின்றது ஒரு ட்ராபேக்கு, இத்தனை முறை தான் எடுத்துக்கணுன்றது ஒரு ட்ராபேக்கு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து மெடிக்கல் சிஸ்டம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய மருத்துவ முறையில் இதெல்லாம் தான் வந்து ட்ராபேக்ஸாக இருக்குது. இதெல்லாம் தான் வந்து ஏன் இதெல்லாம் வேறு பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இது மாதிரியெல்லாம் மலர் மருந்தில் இருக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சிருப்பார், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பார். அதனால தான் வந்து எல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லி, சிம்பிளாக சொல்லணும்னா யூசர் ஃப்ரெண்ட்லி மெடிசன் தான் வந்து மலர் மருத்துவம் அப்படின்னு. மலர் மருந்துங்க எல்லாமே ஃபோர் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்டுன்ற எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. ஹவு மெனி டோஸ் கேன் வி டேக் அப்படின்றது, இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை சார் எடுத்துக்கலாம், இப்போ வந்து நிறைய இந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை எடுத்துக்கலாம்னா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், 4 times a day 4 drops ஃப்ரம் ஈச் ரெமெடி. ஒரு நாளைக்கு 4 வேலை எடுத்துக்கோங்க, 4 drop எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மருந்தில் இருந்தோம் 4 drop எடுத்துக்கோங்க. 7 to 9 combination நீங்கள் மேக் பண்ணி சாப்பிட்லாம், அதை விடவும் அதிகமாக சாப்பிட்லாம். ஏன்னா இதில் சைடு எஃபெக்ட் இல்லை, அதனால் டோசேஜஸோ கணக்கு கிடையாது, நம்பர் ஆஃப் மெடிசனோ கணக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வேணும் இல்லையா, நமக்கு அப்போ தானே நம்மளுக்கு தெரியும் இந்த நம்பர் இருந்தால் ஓகேன்னு. அந்த நம்பர் தான் வந்து 7 to 9. அதுக்குள்ளே நீங்கள் வந்து காம்பினேஷன் மேக் பண்ணி சாப்பிட்லாம், சொட்டாவும் சாப்பிட்லாம், பில்ஸாவும் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 4 வேலைன்றது நான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை எமோஷன்ஸ் வருதோ, எவ்வளோ முறை அந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன் இருக்கோ அவ்வளோ முறையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு எனக்கு 7-8 முறை பயம் வருதுன்னா 7-8 முறையுமே பயத்துக்கான ரெமெடி எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு நான் 7-8 முறை நான் கவலைப்படுறேன்னா 7-8 முறையுமே நான் கவலை ரெமெடி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இத்தனை முறை தான் எடுத்துக்கணும், இத்தனை வேலை தான் சாப்பிடணும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்த டைம் இன்டர்வல் இருக்கணும், இந்த டைமுக்குள்ள இந்த டைமுக்கு சாப்பிடணும், காலையில் மத்தியானம் நைட்டு அந்த மாதிரியான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் விருப்பப்படுற டைமில் சாப்பிட்லாம், நீங்கள் விருப்பப்படுற டோசஸில் சாப்பிட்லாம், 4 drop எடுத்துக்கலாம், 1 drop எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான், உங்களுடைய கம்ப்ளீட்டான விருப்பம் மட்டும்தான். நீங்கள் எப்படி சாப்பிடணும் நீங்கள் டிசைட் பண்ணணும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே இங்கே க்வெஸ்சன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதில் நோ சைடு எஃபெக்ட்டு, எல்லாமே டெலியூஷன்ஸ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு மைண்டில் வந்து இப்படி தான் சாப்பிட்லாமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். மலர், அந்த மலருடைய எக்ஸ்ட்ராக்ட்டு, அந்த மலருடைய டெலியூஷன் தான் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அந்த மலரில் இருக்கக்கூடிய அந்த டெலியூஷன் மெடிசனாக, ஃப்ரீக்குவன்சி மெடிசனாக மாறினதுனால இதில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது. டோசேஜஸும் வந்து நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம், எத்தனை முறை பயம் வந்தாலும் அத்தனை முறை எடுத்துக்கலாம். இந்த கிளாரிட்டியாக உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் எவ்ரிடே கிளாஸில் வந்து கமெண்ட்ஸில் இதை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டோசஸ் என்ன சார், எப்படி சார் சாப்பிடணும், எத்தனை முறை சார் சாப்பிடணும், இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் விஷ். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இத்தனை முறையும் சாப்பிட்லாம், இதுக்கு மேலேயும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்டு இப்போ நம்ம மலை மருந்துகளை கம்ப்ளீட்டாக கற்றுருக்குறோம். ஸோ அண்டு ஒரு லைவ் கிளாஸ் இருக்குது, அந்த லைவ் கிளாஸில் சில பல டெமான்ஸ்ட்ரேஷன்ஸும் ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அங்கே உங்களுக்கு ஃபர்தரான டவுட்ஸ் இருக்குன்னா இங்கே கேட்க முடியாதவங்கலாம் கூட நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம் என்கிட்ட. அவ்வளோ இல்லை, நான் இப்போ கூட நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்லேயுமே வாட்ஸ்அப்லேயுமே நீங்கள் தேவையான மெசேஜஸ் போடலாம். இந்த சர்டிஃபிகேட் நாட் ஃபார் ப்ராக்டிஸ். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இந்த சர்டிஃபிகேட்டை வைத்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா, இது செல்ஃப் ஹீலிங் கிளாஸு, இது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக செல்ஃப் ஹீலிங்காக தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ இந்த செல்ஃப் ஹீலிங் தவிர்த்துட்டு நீங்கள் வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயன்படுத்தாதீங்க. மலர் மருந்தை நீங்கள் செல்ஃபி லைக்கு, ஃபஸ்ட்டு வீ நீட் டு பி ஃபிட்,
நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிட்டாக இருக்கணும், நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ரெமெடி கொடுக்குறோம் அப்படின்னா. ஸோ அதனால் நீங்கள் செல்ஃப் ஹீல் ஆகிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன், நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு ரெக்கக்னேஷனுக்காக தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குறோம், நாட் ஃபார் ப்ராக்டிஸ். அண்டு இதுதான் வந்து என்னுடைய நம்பர். ஸோ ஃபர்தரான எந்த ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேட்கலாம். ஸோ இன்னிலிருந்து இந்த கிளாஸ்க்காக தான் நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன், அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ கிளியராக அந்த விஷயங்களை போய் சொல்லணும், ஈஸியாக சொல்லணும், சிம்பிளிஃபைடாக சொல்லணுன்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சிம்பிளிஃபைடாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து உங்களுடைய ரிவ்யூஸ்லேயும் தெரியுது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக. அந்த கிளாஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டன் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. ஸோ இது வரையும் நீங்கள் கற்றுக்கிறதுல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோம், மலர் வந்து ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தரான எந்த ஒரு கன்சல்டேஷனாவோ டவுட்டாக இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணால் எடுக்கலைனா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு நானே வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ யாரும் வந்து வரி பண்ணிக்க வேணாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுனால கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ இதுக்கு மேலே நான் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுவேன் எல்லாருக்குமே. ஸோ டோன்ட் வரி, யாரும் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்கும் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். நிறைய பேர் வந்து குரூப்பில் இணைய முடியவில்லை, குரூப்பில் இணைய முடியவில்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கானது நான் இன்னொரு முறையும் நான் சேட் செக்ஷனில் அனுப்புகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணும்னா நம்ம குரூப்பில் இணையங்க, நம்ம PDFs எல்லாம் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். நம்ம என்னென்ன இப்போ நான் கிளாஸில் எது எது எடுத்துருக்கிறனோ இன்றைக்கி 6 நாளுடைய PDFமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் இந்த டெலகிராமோடைய இதில். ஃபர்தராக நம்மளுக்கு யூடியூப் இருக்குது, எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அதில் நீங்கள் போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அந்த யூடியூப் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது, அதில் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசன் அப்படின்றதுக்கான தனி பிளேஸ் இருக்கு, அதுலேயே நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மலர் மருந்து கற்றுக்க வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும், அதுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸு. அண்டு இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது, எல்லாருக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்து எல்லாருக்குமே வந்து ஒரு புரிதலை கொடுக்கறதுக்காக. ஸோ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நம்புகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸும் வந்து இந்த குரூப்பில் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்க, அது எனக்கு போதுமானது. ஸோ வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப்பில் வரக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸும் நேற்று ஓக்குக்கும் கார்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்த டிஃப்ரென்சஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஸோ சேஷாத்ரி சைனிங் ஆஃப், தேங்க்யூ. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. தேங்க்யூ மேடம்.